ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் சிந்து, காஸ்டியூம் டிசைனர். மாத்தி யோசி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் என்ன பேச வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னோட லைஃப் ஜேர்னி. ஸோ நான் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன், எப்படி காஸ்டியூம் டிசைனர் ஆனேன், இப்போ நான் எப்படி என்னோடய லைஃப்பை லீட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஒரு காஸ்டியூம் டிசைனர் அப்படிங்கிறது வந்து எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் வந்தேன் அப்படிங்கிறத தாண்டி, ஸோ இதில் நம்ம என்னென்னலாம் ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருப்போம், என்ன சக்ஸஸ் பார்த்துருப்போம், என்ன எஃபர்ட்ஸ் போட்டிருப்போம், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம், ஸோ இதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அப்போது நம்ம இதை எப்படி இதை சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தடுப்புலேயே ஒரு காஸ்டியூம் டிசைனர் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக முடியாது தான். ஏன்னா அதுக்குன்னு நிறைய படிகள்லாம் நம்ம தாண்டி தான் வந்திருப்போம். லைஃப்பில் வந்து நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம ஃபேஸ் பண்ண ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஒன்று அனுபவமாக இருக்கும், இல்லைனா அது நமக்கு ஒரு லெசனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய லைஃப்பும். நார்மலாக ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த பொண்ணு தான். எனக்கு வந்து பெருசாக வந்து ஃபினான்ஷியலாக நம்ம ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலியிலேருந்துலாம் வரல. நார்மலாக அப்பா வந்து ஒரு கூலி வேலை பார்க்குறவங்க தான், அம்மா ஒரு வீட்டு வேலை பார்க்குறவங்க தான். அவங்களுக்கு பிறந்த பொண்ணு தான் நான். ஸோ அவங்களோட என்னோடய சைல்ட்ஹுட் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு படிப்பு கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வளர்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை, ஏன்னா ஒரு வறுமை இருக்குது. வறுமை இருக்கிற அப்படி அந்த டைமில் வந்து படிப்பை கொடுத்துட்டா பிள்ளைங்க வந்து ஜெயிச்சு வந்துடும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் அப்பா அம்மா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து அவங்க கொடுத்த அந்த படிப்பும் கூட. நான் வந்து ஓவராக அப்படியே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் வந்து நான் ஃபஸ்ட் மார்க் வாங்கிடுவேன் ஸ்கூல்லேருந்து. அப்படி தான் கொஞ்சம் நல்லாவே படிக்கிற ஸ்டூடெண்ட்டு தான், ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படிலாம் இல்லை. பட் வந்து எல்லாத்துலேயும் நான் என்னென்னா, என்னோடய கடமையை மட்டும்தான் செஞ்சு படிப்பேன். அதாவது இவ்வளோ மார்க் வாங்கி நம்ம பெரிய அளவில் வந்து ஒரு பெரிய லட்சியத்தோடலாம் படிப்பாங்கள, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸ்கூலில் லெசன்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அதை படிப்போம். மார்க் எடுக்கணும், மார்க் எதுக்காக எடுக்கிறோம், இல்லை ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மார்க் வந்து நம்ம ஃப்யூச்சர் எப்படி மாற்ற போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இல்லை. நம்மளை கேட்டால் வெளியில் சொல்லும்போது மார்க்கை வந்து ஒரு கெத்தாக பெருமையாக சொல்லிப்போம் இல்லையா, அதுக்கு அந்த மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்டு தான். ஒரு கோலே இல்லாமல், ஒரு எய்மே இல்லாமல் தான் ப்ளஸ் டூ வரைக்குமே படித்தேன். அதுக்கப்புறமும் அப்படி தான். சைல்ட்ஹுட் பார்த்திங்கன்னா, எப்படி எல்லார மாதிரியும் நான் வந்து வளரலை. இப்போது குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, ரொம்ப என்னை சின்ன வயசுலேருந்தே நான் ஒரு என்னை வந்து தனிமையாகவே இருந்துப்பேன். எனக்கு வந்து இப்போது நான் அந்த கான்செப்டில் தான் நான் போகிறேனே. ரொம்ப வந்து இந்த கும்பலாக இருக்கிறது, ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் உட்கார்றது, அந்த மாதிரி ஒரு இதுவே இல்லை. எப்போவுமே தனியாக இருப்பேன், தனியாக வேலை பார்த்துப்பேன். என்னோடய தேவை எல்லாமே நான் தனியாகவே செஞ்சுப்பேன். அந்த மாதிரியே தான் வளர்ந்துட்டேன். ஸோ இந்த லோன்லினஸ் வந்து எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அப்படியே அடாப்ட் ஆகி வந்தது. ஸோ மற்றவங்களோட மிங்கிள் ஆகும்போது கூட அந்த டைமுக்கு பேசுகிறதோடு சரி, யாரையும் அப்படியே வந்து நம்ம க்ளோஸ் ஆக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படின்னு உருவாக்கிட்டு போகிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி வளர்ந்து தான் ப்ளஸ் டூ வரைக்கும் ஒரு தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். படிக்கும் போதே கொஞ்சம் பயம் இருந்தது, அடுத்து காலேஜ் சேர்த்து விடுவாங்க அப்படிங்கிறதுல. காலேஜ்லாம் போனால் இங்கிலீஷ்லலாம் பேச வருமே, நம்மளால் பேச முடியுமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் வந்து அதிகமாக இருந்தது. இன்னொன்று என்னென்னா, காலேஜ் போகும்போது நார்மலாக ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்கூலு, ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு போகும்போது அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னிங்கன்னா, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஹை சொசைட்டி, ரொம்ப பணக்கார வீட்டு பிள்ளைங்களாக வந்து படிக்கிற ஒரு காலேஜ் தான் அது. அந்த காலேஜில் நம்ம போய் படிக்கிறோம் அப்படிங்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்குது. இன்னொன்று, என்னோடய ப்ளஸ் டூ மார்க்கில் தான் எனக்கு வந்து அந்த காலேஜில் சீட்டே கிடச்சிது. டொனேஷன் கூட எனக்கு வாங்கவே இல்லை, எனக்கு வெறும் மெரிட்டில், எனக்கு வந்து ஆக்சுவலாக மெரிட்டில் தான் காலேஜ் கிடைச்சது. பட் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். காலேஜுங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பஸ்லலாம் போய் படிக்கணும், பஸ் அதாவது ரொம்ப தூரமாக இருக்கிற இடத்துல போய் படிக்கணும் அப்படின்லாம் நினச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து எல்லாமே வீட்டு பக்கத்துலேயே அமைஞ்சிருச்சு. ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வாக்கு தான், காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வாக்கு தான். பட் என்னோடய எண்ணெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து ட்ராவலிங்கிறது வந்து மைண்டுக்குள்ளேயே ஓடுறது. எனக்கு வந்து கொஞ்சம் தூரமாக ட்ராவல் பண்ணி போய் ஒரு காலேஜ் படிக்கணும், கோ எஜுகேஷனில் படிக்கணும்னு ஒரு எண்ணம்
இருந்தது. எனக்கு வந்து இந்த ஜெண்டர் பாகுபாடே கிடையாது, அதாவது ஆண் பெண் பேதம் அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லா செட் ஆஃப் மனுஷங்களோடும் பழகணும், ட்ராவல் பண்ணணும், இந்த எப்படி சொல்கிறது, பீப்புளை பீப்புளை வந்து கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலே தான் என்னோட மைண்ட் செட் போகுமே தவிர, ஒரு ஈஸியான வழியில் நம்ம படிச்சுட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இல்லை. கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிப்பேன் என்னோடய லைஃப்பை. அப்படி தான் அதுவும் காலேஜும் எனக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருச்சு. அது ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறது, வேறு வழி இல்லை, ஒரு கடமைக்குன்னு காலேஜுக்கு போவோம்ல, அப்படி போய் படித்தது தான். ஸோ காலேஜ் முடித்த உடனே அடுத்து எல்லோரும் சூஸ் பண்ணுறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் தான். ஃப்யூச்சர் பிளான் என்னோடது என்னன்னு பார்த்தா நான் கல்யாண லைஃபை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய கல்யாண லைஃப்பில் நான் என்ன மாதிரி இருந்தேன், என்ன மாதிரி ட்ராவல் பண்ணேன் அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் உங்களுக்கு நான்